பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்கின்றதான இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். மைக்கேல் ஜாக்சன் என்றதான ஒரு சிறந்த நடன வல்லுநர் தன்னுடைய நடன நிகழ்ச்சிக்கு தன்னோடு சேர்ந்து இணைந்து ஆடும்படியாக 11 நபர்களை தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு இன்டர்வியூ நடத்தினாராம். அந்த ஆடிஷனுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடனம் ஆடி தன்னுடைய திறமையை காட்டும்படியாக வந்திருந்தார்களாம். அப்படியாக வரும்போது அவர்களுக்காக சில நொடிகள் மாத்திரமே கொடுக்கப்பட்டதாம். இசைக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே 10 பேராக வந்து தங்களுடைய திறமையை காண்பித்து நடனம் ஆடிவிட்டு செல்லும்படியாக அந்த ஏற்பாடு செய்திருந்தார்களாம். அப்பொழுது அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையாக வந்து ஆடிவிட்டு சென்றார்களாம். கடைசியாக அந்த மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் எல்லாருடைய நடனத்தையும் பார்த்துவிட்டு ஒரு 11 பேரை மாத்திரம் அவர் தெரிந்து கொண்டாராம். அந்த 11 பேருடைய பெயரும் அறிவிக்கப்பட்ட போது அந்த 11 பேரும் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கள் கண்ணீர் மல்க அவர்கள் சொன்னார்களாம், எங்களை தெரிந்து கொண்டது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு நடன வல்லுநர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், இது உலகத்திலேயே எங்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய மகா பெரிய பாக்கியம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அவர்கள் ஆர்ப்பரித்தார்களாம். அந்த நிகழ்ச்சிக்காக அந்த ஏற்பாடு செய்த அந்த மைக்கேல் ஜாக்சன் அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பாகவே மறித்து விட்டாராம். ஆனால் நம்முடைய தேவாதி தேவன், இந்த சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்த மகா தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைகிறோம், எந்த அளவிற்கு அதனால் நாம் பூரிப்படைகிறோம் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நாம் யோசித்து பார்ப்போம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். யூ ஆர் அ சோசன் வெசல் ஃபார் மீ என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறவராக காணப்படுகிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கின்ற போது எரேமியா 1:5 பார்க்கும்போது நாம் நம்முடைய தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்கிறார். அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவதாக இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற போது 2 Thessalonians 2:13 பார்க்கும்போது ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் என்று சொல்லி வாசிக்கின்றோம். நாம் ரட்சிப்படையும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பாவமான உலகில் நாம் வாழ்ந்து பாவத்திலேயே அமிழ்ந்து நரகத்துக்கு நேராய் நாம் கொண்டு செல்லப்பட்டு விடாத படிக்கு தேவன் நமக்கு அவருடைய ரட்சிப்பை விளங்க பண்ணியிருக்கிறார். நாம் அதை முழுவதும் உணர்ந்த பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாய் நம்மை நாமே அவருடைய பாதத்தில் ஒப்புவிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். நாம் பெற்றுக்கொண்டதான இந்த ரட்சிப்பை குறித்து அக்கறையற்றவர்களாக ஒருவேளை நாம் இந்த நாளிலும் காணப்படுவோமானால் நம்மை நாமே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் நம்மை முழுவதுமாய் அவருக்கென்று வேறு பிரித்து அவருடைய இரட்சிப்பை நம்மேல் அவர் விளங்க பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் காணப்படுகிறார். நாம் உலகத்தை எதை கொண்டு வந்தாலும் சரி, எதை ஆதாயப்படுத்தினாலும் சரி, நாம் ஒருவேளை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால் நம்மை பார்க்கலும் பரிதாபமானவர் உலகத்தில் யாருமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஒருவேளை நாம் கிறிஸ்தவளாக பிறந்திருக்கலாம், ஆலயத்திற்கு செல்லலாம், பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு மிஷினரி நிகழ்ச்சிகளில் பங்கு பெறலாம், ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அந்த இரட்சிப்பின் அனுபவத்தை ஒருவேளை இந்நாள் வரைக்கும் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமா, ஆனால் ஒரு விசை ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நாமே நம்மை காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், பயப்படாதே, பாரிலிப்போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. உன்னை நானே உருவாக்கினேன், அன்னை போல ஆதரிப்பேனே, கண்ணை மூடா மல் காப்பேனே, சொன்னதை நீ நிறைவேற்றுவேனே, பயப்ப
பயப்படாதே, பாரிலிப்போதே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே. மகாகிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளிலும் கேட்ட உம்முடைய சத்திய வார்த்தைகளின் படியாய் ராஜா, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்பட எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே எங்களை முழுவதுமாய் பொறுப்பேற்று வழிநடத்தும்படியாய் ஒப்புவிக்கிறோம். துதிக நமகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.